இன்று சுபகிருத வருடம் மாசி 13 சனிக்கிழமை 25/2/2023 வளர்பிறை சஷ்டி திதி நாளை அதிகாலை 5:43 மணி வரை. அதன்பின் சப்தமி திதி அஸ்வினி நட்சத்திரம் காலை 8:41 மணி வரை. அதன்பின் பரணி நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை 7:31 மணி வரை. ராகு காலம் காலை 9:10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி வரை. குளிகை காலை 6:00 to 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் அஸ்தம் பொது சஷ்டி முருகன் வழிபாடு சூரிய உதயம் காலை 6:34 மணி. அஸ்தமனம் மாலை 6:20 மணி. சந்திர உதயம் காலை 10:24 மணி. அஸ்தமனம் இரவு 11:09 மணி. மேஷராசி அன்பர்களே, உங்கள் செயல்கள் வெற்றியாகும், லாபம் அதிகரிக்கும், நினைத்ததை சாதிப்பீர்கள். நீண்ட நாள் எண்ணம் ஒன்று நிறைவேறும், பொருளாதார நிலை உயரும், எதிர்பார்த்த தகவல் வரும், ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, அலைச்சலும் செலவும் இன்று அதிகரிக்கும் என்றாலும் அவற்றால் ஆதாயம் உண்டாகும், வெளியூர் பயணத்தால் பயன் உண்டாகும், திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். வரவுக்கு மிஞ்சிய செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள், புதிய முயற்சி இன்று வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, தடைப்பட்டிருந்த பணம் வரும், கொடுக்கல் வாங்கல் நிலை சீராகும், நிதிநிலை உயரும், புதிய நண்பர்கள் உதவியால் உங்கள் பிரச்சனை விலகும், வருமானம் அதிகரிக்கும், எதிர்பார்த்த தகவல் வரும், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த தடை விலகும், எதிர்பார்த்த வரவு வரும், கடன்களை அடைப்பீர்கள், வேலை வாய்ப்பிற்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும், மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், தடைப்பட்டிருந்த செயல் நடந்தேறும், பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் நாள். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் முயற்சி கடைசி நேரத்தில் இழுபறியாகும், நிதானமுடன் செயல்படுவதால் நன்மை உண்டு, உங்கள் திறமை வெளிப்படும் நாள். குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வருவீர்கள், அரசு வழியில் நன்மை உண்டாகும், வியாபாரத்தில் புதிய முயற்சி மேற்கொள்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் விரும்பாத செயல்கள் இன்று நடக்க வாய்ப்புண்டு, விழிப்புணர்வு தேவைப்படும் நாள். உங்கள் செயல்களில் எதிர்ப்புகளை சந்திப்பீர்கள், ஒரு சிலர் மேலதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாவீர்கள், மனதில் குழப்பம் அதிகரிக்கும், உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். துலாராசி அன்பர்களே, புதிய முயற்சி ஒன்றில் ஈடுபட்டு ஆதாயம் காண்பீர்கள், மகிழ்ச்சி அதிகரிக்கும், நண்பர்கள் துணையுடன் ஒரு செயலில் வெற்றி காண்பீர்கள், இன்று லாபகரமான நாள். உங்கள் செயல்களில் இன்று தெளிவு இருக்கும், திட்டமிட்டு செயல்படும் முயற்சி சாதகமாகும். விருச்சிகராசி அன்பர்களே, எதிரிகள் தொல்லை விலகும், உங்கள் முயற்சியில் போராடி வெற்றியடைவீர்கள், அலுவலகத்தில் இருந்து வந்த எதிர்ப்பு குறையும், உங்கள் செல்வாக்கு உயரும், நீண்ட நாள் பிரச்சனை ஒன்றுக்கு முடிவு கட்டுவீர்கள், பிறரை அனுசரித்து செல்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் முயற்சிகள் இன்று எதிர்மறையாகும், அவசர செயல்களில் அனுகூலம் இல்லாமல் போகும், சொத்து விவகாரத்தில் இன்று நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை அடைய முடியாமல் போகும், பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள், அவர்களுக்காக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, அரசாங்க விவகாரங்களில் நிதானம் தேவை, இல்லையெனில் சட்ட சிக்கல் ஏற்படும், அறிமுகம் இல்லாதவருடன் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம், மற்றவரின் வார்த்தைகளை கேட்டு மனதை அலைபாய விடாதீர்கள். கும்பராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள், உங்கள் எண்ணப்படி செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள், குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும்,
ஆரோக்கியத்தில் உண்டான சங்கடம் விலகும். துணிச்சலுடன் நினைத்ததை சாதிப்பீர்கள். மீன ராசி அன்பர்களே, புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். பண விவகாரங்களில் கவனம் தேவை. குடும்பத்தினர் வழியில் எதிர்பாராத செலவு ஏற்படும். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். அரசு வழி முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர்கள். ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள்.